குவைத் நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை இன்று பார்க்க இருக்கின்றோம். குவைத்தில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 317 உயர்வடைந்திருக்கின்றது. குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 28 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக 24 இந்தியர்களுக்கு புதிதாக வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டில் மட்டும் இந்தியர்களுக்கு 59 இந்தியர்களுக்கு இந்த வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்று பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டு முதல் நாள் இன்று பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் தங்கள் தாயகம் திரும்புவதற்கான அனைத்து வகையான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குவைத்தில் பொதுமன்னிப்பு என்ற முதல் நாளில் தற்போது வரையில் சுமார் 400 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் தங்கள் பயண ஆவணங்களை சரி செய்தனர். குவைத்தில் இன்று முதல் பொதுமன்னிப்பு ஆவணங்கள் சரி செய்யும் பணியில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் குவைத்தில் ஏப்ரல் 1 தொடக்கம் ஏப்ரல் 30 வரையில் பொதுமன்னிப்பு அறிவிக்கப்பட்டது அனைவரும் அறிந்த விடயம். ஏப்ரல் 1 தொடக்கம் ஏப்ரல் 5 வரையில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் ஆவணங்கள் சரி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குவைத் அரசு பெண்கள் ஆவணங்கள் சரி செய்ய ஃபர்வனியா பகுதியிலுள்ள பெண்கள் பள்ளிக்கூடத்திலும் மக்கள் அலைமோதும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் கல புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்தியர்களுக்கு ஏப்ரல் 11 தொடக்கம் 15 வரையும் இலங்கை மக்களுக்கு ஏப்ரல் 21 தொடக்கம் ஏப்ரல் 25 வரையில் திகதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்தியா மற்றும் இலங்கை மக்கள் விமான சேவைகள் இல்லாத காரணத்தினால் மற்றொரு அறிவிப்பு வரும் வரையில் பொதுமன்னிப்பு தொடர்பான தேவைகளுக்கு தற்போது தூதரகத்துக்கு வர வேண்டாம் என்று அதிகாரப்பூர்வ தளத்தில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. விமானங்கள் இயக்குவதற்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் மிக விரைவில் இந்தியா மற்றும் இலங்கை தூதரகங்கள் சார்பில் பொதுமன்னிப்பு ஆவணங்கள் சரி செய்வது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நேரத்திலும் இந்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று நம்புவோம். குவைத்தின் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு, அடுத்த சில மணி நேரத்தில் பலத்த தூசி காற்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. குவைத்தின் அடுத்த சில மணி நேரத்தில் 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த தூசி காற்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் தூரப்பார்வை 1000 மீட்டருக்கு குறைவாக இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் கடலில் அலையின் உயரம் 6 அடிக்கு மேல் எழும்பலாம் என்றும் சில நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்பு உள்ளது. அவசர தேவைகளுக்கு எந்த நேரத்திலும் 112க்கு அலையுங்கள். குவைத்தின் ஃபஹாலி பகுதியில் உள்ள கட்டட சுகாதாரத்துறையின் கண்காணிப்பில் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. குவைத்தின் ஹோம் டெலிவரி வேலையில் இந்திய தொழிலாளர் தங்கியுள்ள கட்டடத்தை சுற்றிலும் இறுக்கமான பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அங்கு தங்கியுள்ள 440 இந்திய தொழிலாளர் வீட்டு விநியோகப் பொருட்கள் வழங்கும் ஊழியர்களாக வேலை செய்து வருகின்றார்கள். அதில் ஒரு தொழிலாளி மருத்துவமனை சென்று பரிசோதனை செய்ததில் நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதை குவைத்தின் பிரபல பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளது. குவைத்தில் வைரஸ் தாக்கத்திலிருந்து இதுவரை குணமடைந்தோர்களின் எண்ணிக்கை 80 அதிகரிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் வைரஸின் தொற்று அடிக்கடி அதிகரிப்பதன் காரணமாக கடுமையான நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளன. தொழிலாளர்கள் அடர்த்தியாக இருக்கும் பகுதிகளில் படிப்படியாக ஊரடங்கு உத்தரவு கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் என்றும் இதன்படி விரும்பிய இலக்கை அடையவில்லை என்றால் முழுமையாக தடை விதிக்கப்படலாம். இந்திய வெளிநாட்டினரின் வைரஸ் தொற்று 3 நாட்களுக்குள் 28 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குவைத்தில் இதுவரை 59 இந்தியர்களுக்கு இந்த வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. அவர்களில் சிலர் பகிர்வுகள் அடிப்படையில் ஒரு கட்டடத்தில் வசித்து வந்துள்ளனர். ஆதாரங்களின்படி கூட்டுறவுக்கு நெருக்கமான ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒரு பள்ளி தொழிலாளர்களுக்கு தங்குமிடமாக பயன்படுத்துவதன் நோக்கத்திற்கு ஒதுக்குமாறும் கோரிக்கை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொழிலாளர்கள் பிராந்தியத்திலிருந்து வெளியேறுவதை தடுக்கும் இது ஒரு பகுதி தனிமைப்படுத்தப்படும் நடைமுறையாக உள்ளதாக தினசரி அடிப்படையில் சுகாதார நடவடிக்கைகள் பின்பற்றப்படும். ஷாப்பிங் கூட்டுறவு நிறுவனங்களில் முதல் அனைத்தும் கையாளுதல். தொழிலாளர்கள் இந்தியர் முதல் பங்களாதேஷைச் சேர்ந்தவர்கள், பெரும்பாலானோர் குவைத் தன்னார்வலர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். மகபுல்லா, யலிப், பர்வனியா, கைதான் மற்றும் ஹவல்லி போன்ற பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்களை கொண்ட பகுதிகளாகும். அவை தொழிலாளர்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடும் பாதுகாப்பு காவலில் உள்ளன.
குவைத்தில் சுமார் 697 பிலிப்பைன்ஸ் பெண்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் தங்களின் வதிவிட நடைமுறைகளை முடித்து தலைமுகத்துக்கு செல்ல தயாரான நிலையில் இருக்கின்றனர். குவைத் முழுவதும் இன்று முழுமையான ஊரடங்கு என்ற உத்தரவு இன்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று இரவு அவர்கள் கூட்டத்தில் அமைச்சர்கள் பேரவையில் நிகழ்ச்சி நிரலில் உங்கள் விருப்பங்களில் ஒரு முழு ஊரடங்கு உத்தரவை அமுல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று அல் ராய் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத் மன்னர் 5 மில்லியன் தினார் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். சுமார் 50 லட்சம் தினார். குவைத்தில் வைரஸ் பாதிப்பு எதிர்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு 5 மில்லியன் தினார்களை குவைத் அமீர் ஷேக் சஃபா அல் அவர்கள் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். இந்த நோய் தொற்று அன்பான நமது குவைத் தேசத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் முடிவடையும் என்று சர்வ வல்மையுள்ள அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வதாகவும் குவைத் நிரந்தர பாதுகாப்பு மற்றும் செழிப்பு ஆகியவற்றை விரும்புவதாக குவைத் மன்னர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். குவைத் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட விசேட செய்தியை பார்த்திருந்தோம். தகவல் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ். குவைத் பற்றிய உடனடி செய்திகளுக்கு இணைந்திருங்கள்.